हाय फ्रेंड्स वेलकम टू अमीना सामी नम चल इनकी नाम एक विधा पड़पर इतस् चपाती रोम नल्को मुट करी पड़े नम्बर वीडियो पे पाक वीडियो को मे अमीना सामी सब्सक्रेबूंग पक बिल बटने प्स पड़ूंग एक करी पड़े और अंजु मुट वेग वचर इोड़ पद टेबिस्पून इंजीपू पेस्ट इोड 1 टेबल स्पून मल्ली तूल 1 टेबल स्पून मिलगाय तूल 1/2 टेबल स्पून मिलगु तूल 1/4 टेबल स्पून मंजु तूल पेरी तक्कलिया इरुंदा ओन्नु एडुत्तुकोंगा चिन्ना तक्कलिया इरुंदा रेंडु इदोड तालिकिरुक्कु 1/4 टेबल स्पून जीरगम 1 पच्चै मिளகாய் இப்போ இந்த நம்ம வேக வச்ச எக்ல லைட்டா கீரல் போட்டுக்கங்க இந்த மாதிரி நீங்க கீரல் போடும்போது மசாலா அதல நல்லா புடிச்சுக்கும் एल मुटल ना कीरल पट इन नम्बर कल टी स्पून कुरेवा मंज तूल आड पड़ो कुछ मिग तूल आड पड़ेंगे उप कुछ आड पड़ा आड पड़े ना इप्ली परटी वि अब वरल अब पड़ी पांग मुटल मंज तूल मिग तूल उप ना आडे मिक्सि जार वो तक ना पेस्ट अरेचिक्ला पारें ना पेस्ट अरेचाचे चंगम इपड़े और बउलुक मतिकल अद मिक्सि जार तक अरे तक ना पेस्ट अरेचिटी वे बउल को मतिकल मुटकरी पड़े कड़ा कड़ा सूडाची इंब और मूणु टेबल स्पून एण विकल सूडानदे नाम एचर जीरक आड पड़ा और पच मिग पच मिग जीरक ना पुरी चंगम अरे चंगा पेस्ट पोटे ना किरी विलरी वि ना वदंगण चंगम फ्लेम मीडियम वो பாருங்க வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நாம 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இது இதோட நல்லா mix பண்ணி நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாட போற அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம் இப்போ இதோட நாம அரைச்சு வச்சிருக்கேன் तक आड पड़ा तक ना वदकें इोड और 1/4 टेबल स्पून उप आड पड़ी उप आड पड़े नम्बर मसाल पुड़ी आड पड़ा मंज तूल मल्ली तूल मिगाई तूल मिगु तूल आड पड़िया ना मिक्स पड़ी वि मसाल पड़ेल पोटे ना वदकें अब मूड़ पे रे निम्स अब वें तक मसाल ना वद फ्लेम मीडियम वचर रे निम्स आूड़ ओपन पड़ी पाकल पारें तक मसाल ना वदंगे मेल वन पांगोड़ ना मसाल तड़वी वेग वह मुटल आड पड़ा आड पड़ी इोड़ ना परटी विल मसाल मुट ना और निम्स वद
பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா மசாலாவோட முட்டையெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுமே நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கறிக்கு தேவையான அளவு. ஏன்னா நம்ம முட்டையில் ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தோம், தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருந்தோம். ஸோ உப்பு உப்பு போட்டிருக்கேன். எப்போவுமே உப்பு போடும்போது பார்த்து போடுங்க. இப்போ இது நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுருங்க. வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். நீங்கள் 5 நிமிஷம் குக் பண்ணும்போது இது என்ன ஆகுதுன்னா நல்லா மசாலா எக்கில் பிடிச்சிரும், இந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போயிடும். அதுக்காக தான் நம்ம 5 நிமிஷம் குக் பண்ணுறது. பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எக்கறி பாருங்கள், இப்போ ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. எக்கறி பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் முட்டையில் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சிருக்கு பாருங்கள். ஓப்பன்லேயே ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணுங்கள். பாருங்கள் 1 நிமிஷம் ஓப்பன்லேயே குக் பண்ணிட்டோம். சுவையான முட்டைக்கறி பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ரொம்ப ஈஸியாக முட்டைக்கறி பண்ணிட்டோம். இது தோசை சூடான ரைஸ்க்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.